வணக்கம். நாம் வந்து விக்கி மூலத்தில் ஒரு நூலை வந்து நண்பர்கள் சேர்ந்து எழுத்துப்படை திருத்தியிருக்காங்க. இது மஞ்சள்னா ஒருத்தர் பார்த்துருக்காங்க, பச்சைனா ரெண்டு பேர் பார்த்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த நூலை வந்து பச்சையாக தான் எல்லாமே மாற்றணுமான்ட்டு கிடையாது. மஞ்சளாக மாற்றியிருந்த நிலைமையில கூட ஒரு நூலை வந்து உருவாக்கலாம். என்ன நூலை உருவாக்கலாம் அப்படின்னா, எடுத்துக்காட்டால் இந்த ஒரு பக்கத்தை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது அச்சு பக்கம் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அச்சு பக்கம், இதை வந்து எழுத்து பக்கமாக மாற்றிட்டுருக்காங்க நீங்கள், சரிங்களா. இது எழுத்தாக மாற்றியாச்சு. இப்படி திறனம்னா உள்ளார வந்து எழுத்துக்களை இருக்குது, அவங்க செஞ்சுருக்காங்க இதை. சரி, திருத்தின பிறகு இந்த அச்சு பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து நீக்கிட்டு எழுத்துக்களை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு பேர் தான் தமிழ் ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. விக்கி மூலத்தில் அப்படி ஒரு துறைச்சொல் இருக்குது. இந்த பட வடிவ நூலை எழுத்து வடிவம் மாற்றுறதுக்கு பேர் டிரான்ஸ்க்ளூஷன். சரி, பக்க ஒருங்கிணைவு, பக்கங்கள் எந்த பக்கங்கள் அப்படின்னா, எழுத்துப்பிழை திருத்தப்பட்ட பக்கங்களை ஒருங்கே இணைவு பண்ணுதல், பக்க ஒருங்கிணைவு. சரி, இப்போ அந்த இதுக்கு என்ன முதல்ல அப்படின்னா, இதை பொருளடக்கம் நூலில் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் திறந்ததுக்குள்ளே போய் எழுதுனா அது வந்துடும் அது, சரிங்களா. இதுக்குள்ளே போய் அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கவனித்து எழுதணும். இது வந்து கொஞ்சம் மேலதிக பணி தான். பெரும்பாலும் யாரும் செய்ய மாட்டாங்க, நாங்கள் அஞ்சாறு பேர் தான் செய்வோம். எல்லோரும் பெரும்பாலும் இந்த எழுத்துப்பிழையை மட்டும் திருத்துவாங்க. எழுத்துப்பிழை ரொம்ப ரொம்ப அவசியம், அது மனிதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். தமிழை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கணினியோட திறமையை நம்ம இன்னும் வளர்த்தலை. சரி, அதுக்கு அடிப்படை இது மாதிரி எழுத்துப்பிழையை நீக்கினா சொற்களை கொடுக்க கொடுக்க தான் அது தமிழை புரிஞ்சிக்கணும். அது அதுக்கான நீங்கள் வந்து எழுத்துப்பிழையை மட்டும் திருத்தலை, உயர்ந்த கல்விநுட்பத்துக்கு தேவையான ஒரு பாதைகளை உருவாக்குறீங்க, சரிங்களா. எல்லா சொல்லும் சொல்லி கொடுத்துட்டு அது வந்து கணினி விரைவாக புரிஞ்சிக்கும். சரி, ஒரு நூல் எடுத்திங்கன்னா பொருளடக்கத்துக்கு அப்புறம் சில பக்கங்கள்லாம் இருக்கும், நிறையா பக்கங்கள் இருக்கும். பொருளடக்கத்துக்கு முன்னால் ஒரு சில பக்கங்கள்லாம் இருக்கும். இந்த பொருளடக்கத்துக்கு முன்னால் இருக்க பகுதி தான் டிரான்ஸ்க்ளூஷன் ஒன்று அப்படிங்கிறத பதிவில் பார்த்தோம். பக்க ஒருங்கிணைவு ஒன்று. ஏன் வந்து இது தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் சொல்கிறேன்னா, இப்போ தான் புதுசாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அது. அதை வந்து நம்ம அடிக்கடி ரெண்டையும் வச்சு பேசினதான் மனசில் நிற்கும். சரி, இப்போ பொருளடக்கத்தை நம்ம அழுத்தி பார்ப்போம். திறந்து பார்க்கும்போது இதில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. சில நூல்லாம் படுத்திக்கிட்டா நிறையா இருக்கும். இந்த ரெண்டு என்ன முன்னுரை அப்படின்னு நம்ம வந்து அழுத்தணும்னா, இது ஒரு பக்கத்தை காமிக்குது. இதில் பாருங்கள், வலது பக்கம் நம்ம அச்சு பக்கமே இல்லை, வெறும் எழுத்து மட்டும்தான் இருக்குது, சரிங்களா. பாருங்க, இப்போ எடுக்கிறேன், ஒட்டி பார்க்குறேன். இதில் ஒரு படியில் ஒட்டுறேன், ஒரு தாளில் ஒட்டி பார்க்குறேன், சரிங்களா. ஒரு அஞ்சு நிமிடம் வரும், கேட்டிங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறேன். வேறு ஒன்றும் இல்லை, அது எழுத்து வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் மின்னடல் செய்யப்பட்ட பக்கத்தை இந்த மாதிரி படி எடுத்து ஒட்ட முடியாது, சரிங்களா. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வருவோம். அப்போ இது எப்படி திரும்பியும் எடுத்து அங்கே எடுத்து எடுத்து ஒட்டணுமானா, ஒட்ட தேவையில்லை. இப்படி திறந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குறியீடு இருக்கும். இது பாருங்கள், எத்தனை இருக்குது மொத்தம், 3, 6, 9, 10 தான் இருக்குது. எவ்வளோ பெரிய நூலாக இருந்தாலும் சரி, 10 வரி தான். அது எப்படி நிரப்புங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இதில் பாருங்கள், இப்போ எத்தனை பக்கம் இருக்குது பாருங்கள், சரியா. இதில் நான் இன்னும் சொல்லி சொல்லுக்கு பெரிய விருப்பப்படுறது என்னென்னா, பாடலும் எழுத்தும் வரும்போது உங்களுக்கு வந்து இது பாருங்க, கொஞ்சம் பின்னால் இருக்குது, இது முன்னால் இருக்குது, அது அப்படி கிடையாது. இது வந்து இந்த பாடலுக்கு வலது பக்கம் இடமும் இடது பக்கம் இடமும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஆனால் சில பக்கம் பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் பதிவு பண்ணுறதுனால நம்ம வந்து யார் எந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. இதில் நம்ம அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு, சரிங்களா. இது பாருங்கள், இது வந்து உள்ளார இருக்கு, இது ரொம்ப இந்த பக்கம் வலது பக்கம் பாருங்க, இவ்வளோ இடம் இருக்கு, இடது பக்கம் இடமே இல்லை. சரி, நூலோட பார்க்கலாம் அப்படின்னா அது அழுத்தணும். அந்த இடத்துல எந்த பக்கமும் அதை மட்டும் திறக்கும், சரிங்களா. அந்த பக்கத்தில் வலது பக்கம் வந்து அச்சு பக்கம் வரும், இடது பக்கம் வந்து எழுத்து வருது. இதில் பார்த்தா உண்மை ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு மாதிரி பங்களிப்பு செய்வாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் நான் செஞ்சாலும் கூட அது மாதிரி தான் வரும். இப்படி திறந்து திறந்து பார்க்கணும், என்ன பயன்படுத்திருக்காரு, லெஃப்ட் மார்ஜின்னு பயன்படுத்துகிறாரு. இடது பக்கம் மார்ஜின் மட்டும் கொஞ்சம் முன்னால் தள்ளி போடுவில்லாருன்னு அது கவனிச்சிருக்காரு. ஆனால்
இப்போ சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். வலது பக்கமும் நம்ம இருக்கிற மாதிரி பார்க்கணும், அதாவது ஒட்டு மொத்தமாக பிளாக்காக சென்டரில் வை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கே ஒரு வார்ப்பொரு இருக்குது, எங்கே இருக்குது, கீழே இருக்குது உங்களுக்கு. ஆ சரியா, சில பேர்த்துக்கு வந்து அடியில் இந்த இடத்துல இருக்கும், நான் வந்து இங்கே தெரிகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஆ சரிங்களா, இது எப்படி உங்களுக்கு எனக்கும் வேணும் உங்களுக்கும் அதேமாதிரி இந்த இடத்துலையே இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பதிவு இருக்குது யூடியூப்பில், அதை பாருங்கள். விக்கியிலையும் அது செஞ்சு வச்சுருக்கேன் அந்த வழிகாட்டுதல் பக்கம். சரி, இது பிளாக் சென்டர் போட்டுட்டு இப்போ நான் முன் தோற்றம் பார்க்குறேன். சரிங்களா, இது நடுவில் தளம் சுரக்கும், அது இந்த இடத்துல ஏதோ தவறு பண்ணிட்டேன், அது சரி போயிடும். ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பின்பக்கத்தை நான் நினைக்காமல் விட்டேன், இதாருங்க இதை இதை எடுக்காமல் விட்டேன். முன்னிருந்து இல்லையா அந்த குறியிட முழுமையாக நிற்காமல் கொஞ்சோண்டு மட்டும் நிற்கிட்டேன், அதுதான். ஆ சரியா, இப்போ பாருங்க வந்துடுச்சு அது. இப்போ அதுக்கு இதுக்கு சும்மா கொஞ்சம்தான் வேறுபாடு, இதுக்கு இதுக்கு கொஞ்சம்தான் வேறுபாடு. இது முன்னால் இருக்க முயற்சி ஜாத்தியமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இதுக்கு வலது பக்கம் எவ்வளோ இடம் இருக்குது, இடது பக்கம் எவ்வளோ இடம் இருக்குது, அதை அது தர்றது தான் பிளாக் சென்டர், அதை மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சா என்ன நன்மை அப்படின்னா, இப்போ நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா இந்த பாடல் வந்து, இப்போ பாருங்க ஒரே மாதிரி இருக்கும், வேகமாக போகிறேன் பாருங்க. வரம்பெல்லாம் இது சொன்ன களம் நினைக்கிறேன், பாருங்க களம்ங்கிறது சரியாக நடுவில் வந்துச்சு. இதுக்கு அதுக்கும் கொஞ்சம் தான் வேறுபாடு. இப்படி நம்ம வந்து இது இருமையில் அது மேம்படுத்த சூழலில் இருக்கிறோம். அதனால தான் எல்லாருமே கற்றுக்கிறவங்க, ஒரு நூலை பார்க்குறவங்க எல்லாமே முதல்ல நான் கற்றுக்கிட்ட சில வழிமுறைகளை சொல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றி தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களை. ஆ சரிங்களா, அப்போ தான் வந்து நம்ம செய்யக்கூடிய பணிகள் வந்து என்றைக்கு நினச்சிருக்கோம் யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. ஆ சரியா, இன்னும் நிறையா பக்கங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் தொகுத்துக்கிட்டு முழுமையான உங்களை அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆ சரிங்களா, வணக்கம்.